நிறைய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க உள்ள. ஆமா, அதை தாண்டி ஆண்டவர் தனியா சார். அதான் சார், எவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாலும் மூணு கண் ஒரு இருக்குல்ல. அதான் சார் ஆண்டவர். அதெல்லாம் சார் இந்த கலர் கூட போட்டு வந்தேன், அந்த ட்ரெஸ் கோடு தான் ஆண்டவர் சார். வேற லெவல் சார், நீங்க வார்த்தையே இல்ல சார், தேடணும். நான் ஆண்டவர் ஃபேன் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, என்னோட பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் ஃபேனா இருக்கா, தட்ஸ் பாயிண்ட். சோ எனக்கு அது ஒரு ஃபீலிங், பயங்கர ஹாப்பி. கைதி பாக்கல, பட் டைரக்டா இதா பாத்திருக்கேன். சமயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எந்த விஷயமா ரொம்ப பிடிச்சது? இல்லை, நல்லா ஃபோல் எல்லாமே மூணு பேருக்கு ஈக்குவல் சான்ஸு. கமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு, படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி அந்த இதுவும் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட பகத் ஃபாசல் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட எல்லாம் கிட்ஸோட எல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப வயலன்ஸ். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? கமல் தான். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் வயலன்ஸ் ரொம்ப வயலன்ஸ். கிளைமேக்ஸில் சூர்யா இருக்காரு. சூர்யா கிட்ட இந்த கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நான் கமல் ஃபேன் தான், எனக்கு கமல் தான் ரொம்ப. அதுக்கு அடுத்து பகத் ஃபாசல் தான். நம்ம எப்பவும் பார்த்துருப்போம் கமல் சாரை, டிஃப்ரெண்டாக இருக்காது, அதே மாதிரியே இருக்கு. இல்லை, அவர் எப்பயும் ஆக்ஷன் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாரு, அதே மாதிரி இந்த வயசுலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா படம் ஹிட் ஆகிடும். ஓரளவா சூப்பர் ஹிட். படம் எப்படி இருந்ததுன்னா சார், பார்த்தே இல்லைன்னு சொல்லிட்டேனே, பார்த்தே இல்லை. வேற லெவல் சார். நீங்க ஆண்டவர் ஃபேனா? ஆண்டவர் ஃபேனா? ஆண்டவர் ஃபேன், கிரைண்டர் மிக்ஸ் எல்லாமே. இதே மாதிரி விக்ரம் பார்த்திருக்கோம், இப்ப பார்த்திருக்கோம், அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்காரு? அதே தான் சார் இருக்காருங்க. அவரு அவரு சான்ஸே இல்லைங்க. அவரு பெரிய விஷயம் என்னோட பிள்ளை வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, நான் சூப்பரா இருக்கு. ஹிட் ஆயிடுமா படம்? செம்மைய ஹிட் ஆகும். பாக்கலாமா? ரொம்ப நாள் கழிச்சு சார் வந்திருக்காங்களா, நல்லா இருக்கு. குடும்பத்தோட பாக்கலாமா? கண்டிப்பா. நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன், என் மருமக பையன் பொண்ணு சொல்லிட்டு. ஒரு எதிர்பார்ப்பு கூட வந்திருப்பீங்களா? அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அடுத்தடுத்து பாட்டுனா வரும், கண்டிப்பா வரும். சூர்யா வர இல்ல என்ட்ரி, கண்டிப்பா வரும். பாக்கலாம். அப்ப விக்ரம் 3 க்கு வெயிட்டிங் ஆ? கண்டிப்பா. படம் எப்படிமா இருந்து? நல்லா இருக்கு. சண்டை தான் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேமிலியோட பாக்கலாமா? பாக்கலாம். யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கடைசியில சூர்யா. 3 மணி நேரம் டைம் போனது தெரிஞ்சதா இல்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு? கொஞ்சம் சண்டை இந்த மாதிரி கொஞ்சம் காமெடிக்க முடியாது, இருந்தா நல்லா இருந்துரும். கமல்ஹாசன் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா மியூசிக் வந்து இடையில இடையில வந்தானே, பேச்சு கேட்கலாம். ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஆமா, நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்தது. பொதுவாவே கமல் ரசிகர் நாங்க. வேற லெவல் சார், நீங்க வார்த்தையே இல்ல சார், தேடணும். இப்படி பயங்கரமா நம்மள என்ஜாய் பண்றதுக்கு ஒரு படம் கொடுத்திருக்காரு, அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? அவரோட ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும் சார். நான் அழுதுருக்கேன் அவர் சிக் ஆகும் போது, கோவிட் டைம்ல அப்படி மெடிடேட் பண்ணிருக்கேன். சோ நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன், லைஃப் லாங் நல்லா இருக்கணும். இப்படி ஒரு டேலண்ட் பர்சன்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஹெல்த் வைஸ்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கு சார். வாழ்க வல்லமுடன் சார். காட் பிளஸ் யூ சார். கமல் பிடிச்ச ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. நீங்க பழைய விக்ரம் பாத்துருக்கீங்க? இல்ல இல்ல, பழைய விக்ரம் கூட இது நல்லா இருக்கு. அது அவர் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு, இந்த வயசுல சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கமல் பேனா படம் பிடிச்சிருந்தா? எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு படம். குடும்பத்தோட பாக்கலாம், நல்லா இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. கமல் ரொம்ப நல்லா பிடிச்சது. நாங்கெல்லாம் கமல் ரசிங்க, சூப்பரா இருந்துச்சு. இப்ப பாக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு? எந்த வயசுலயும் நல்லா நடிக்கிறாருங்கிற ஒரு பெருமையா இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கா இல்ல புதுசா இருந்தாரு? இல்ல புதுசா இருந்தாருப்பா. நல்லா இருக்கு படம். படம் ஹிட் ஆகுமா? ஹிட் ஆகும். கூட பாக்கலாமா? பாக்கலாம். உங்களுக்கு எந்த மூமெண்ட்ல இருந்து கமல் சார் பிடிக்க ஆரம்பிச்சு? நான் தான் சொல்றேன், எதுன்னு இப்படி சொல்லணும்.
சொல்லவே கிடையாது, எல்லாமே சூப்பர். எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லவே முடியாது சார், அவர் மொத்தம் உருவமே அவர் தான். அவரை தனித்தனியெல்லாம் பிரிச்சுலாம் தயவு செஞ்சு பாக்காதீங்க, அவர்கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாது. கமல்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர், ஆண்டவர் வேற லெவல், ஆண்டவர், ஆண்டவர்ங்கிற வார்த்தைக்கு அவர் தான் தமிழ் சினிமாவோட ஆண்டவர். கண்டிப்பா அதுக்குதான் போயிட்டு இருக்கோம்.